பாருங்க இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் அ பர்சன் பர்சன் அப்படிங்கிறது நம்ம தலை தோனின்னு வச்சுக்கலாம் தோனி அவர் வந்து என்ன பண்ணாரு ஹி வாண்ட்ஸ் டு ரீச் ஹிஸ் ஹவுஸ் பை ஃபுட் நடந்தே போறாருங்க தோனி ஸோ இங்கேதான் தோனி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம்னு வச்சுக்கோங்க ஸோ நடந்தே போகணும்னு டிசைட் பண்ணிட்டார் ரைட் பை வாக் இது அவரோட ஹவுஸ் ரைட் மொத்தமாக என்னது தோனியோட வீட்டுக்கும் அவரோட ஆஃபீஸுக்கும் இருக்கிற மொத்தம் இது வந்து என்ன கிரிக்கெட் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க கிரவுண்டுக்கும் இருக்கிற மொத்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு 5.5 கிலோமீட்டர் இருக்கு சரி அவர் என்ன பண்ணிட்டாரு வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வாக்குடு ஃபினிஷ் பண்ணி எவ்வளோ வந்துட்டார் 2.5 கிலோமீட்டர் பண்ணி வந்துட்டார் அதுக்கப்புறம் நின்று சடனாக யோசிக்கிறாரு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் மீதி இருக்குன்னு சொல்லி அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ரைட் இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும் ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 5.75 கிலோமீட்டர் ரைட் அதே மாதிரி தோனி வாக்குடு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2.5 கிலோமீட்டர் ரைட் ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணணும் டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணால் போதும் அழகாக ஆன்சர் வந்துடும் ஸோ மிச்சம் மீதி இருக்கணும்னு என்ன பண்ணணும் மைனஸ் ஸோ மைனஸ் ஸோ மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பேஸ் காமனாக இருந்தால் மைனஸ் பண்ண முடியும் ஸோ பாருங்கள் ரைட்டு ஸோ பேஸாக வந்து காமன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இம்ப்ராப்பராக மாற்றணும் ஸோ 20 23/4 இங்கே அதே மாதிரி 4 4+1 5/2 இப்போ இங்கே எல்சிஎம் என்னது எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 4 தான் ஸோ இங்கே மேலே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது 4 இருக்குது செகண்ட் ஒன் வந்து 4 இல்லை ஸோ என்ன பண்ணணும் மேலே கீழே 12 மல்டிபிள் பண்ணால் போதும் அப்போ என்னது 10/4 ஆயிடுச்சு இப்போது மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னது 23 - 10 என்னது 13/4 இப்போது ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னது 13/4 கிலோமீட்டர் பட் இதை வந்து இம்ப்ராப்பராக மா இருக்குல்ல அதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினா 4 3 12 ரிமைண்டர் 1 இப்போது ரிமை எப்படி எழுதிடலாம் இங்கே டினம் பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் இங்கே வந்து கோஷியன்ட் இங்கே வந்து 1 ஸோ இவ்வளவு கிலோமீட்டர் ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு 3.5 கிலோமீட்டர் இருக்குன்னு டோனிக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அவ்வளோதாங்க ஸோ நான் ஏன் இதை டோனின்னு சொல்லி மாற்றினா பர்சன் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பர்சனாக இருக்குது ஸோ டோனின்னு வச்சா கொஞ்சம் எல்லோருக்கும் கவனிப்பீங்க அதனால தான் ஸோ ஓகே பாய் நெக்ஸ்ட் டைம்ல மீட் பண்ணலாம் பாய்